ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கோவக்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம். இது சாதம், சப்பாத்தி, இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் நம்ம ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்தளவு வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போக நம்ம வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும், அந்தளவு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இந்த மசாலா பச்சை வாசனை போக நல்லா இந்த எண்ணெயிலையே நல்லா பிரட்டி விடுங்க. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி கோவக்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி குக்கரில் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கேன். கோவக்காய் வேக ரொம்ப டைம் எடுக்கும், அதனால் நம்ம முன்னாடியே குக்கரில் இந்த மாதிரி வேக வச்சு செஞ்சால் சீக்கிரமும் நமக்கு வேலை முடியும். கோவக்காய் நல்லா வெந்து சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும், சாப்பிடவும். இப்போது கோவக்காய் நல்லா இந்த கிரேவியில் மிக்ஸ் பண்ணி விட்டு 1 ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். தூவிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 லிருந்து 7 நிமிஷம் விட்டுடலாம். விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரியவும் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. நம்ம கோவக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.